ஒரே ஒரு விஷயம் தான் ஓகே. இது வந்து ஆலன் ஓகேவா, ஆலன் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன்ல தான் நான் மீட் பண்ணேன். மீட் பண்ண அன்னைக்கு நாங்க ரெகுலரா லைவ் போவோம், பாட்டு எல்லாம் பாடுவோம். சோ அப்படி பாடும்போது ஒரு சகபு சோக்கா அவர் வந்து டே ரெட்டி செட், அந்த ரெட்டி செட் அவர் எப்பவுமே ரெட்டி செட்ல தான் வருவார் அவரு. சோ அவர் வந்து நாங்க பாடும்போது ஒரு நாள் லைவ் வராரு, லைவ்ல அவர் கேட்கவே இல்லை. சோ அந்த மாதிரி அவர் பேசுறதை கேட்கவே இல்லை அப்படின்னு நாங்க ஒரு கேம் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். இந்த உலகத்திலேயே யாருமே கண்டுபிடிக்காத ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல இந்த மாதிரி ஒரு கேம் கண்டுபிடிச்சோம், அதுதான் டம்ஷர் ஆட்ஸ் விளையாடுறது. சோ லைவ்ல வந்து நாங்க டம்ஷர் ஆட்ஸ் விளையாடுவோம். சோ அதுக்காகவே நான் வந்துட்டு இந்திரஜா இருக்கும் போதே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. சோ ஆலன் வந்து ஒரு மூணு படம் வந்து அவர் நமக்கு வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவாரு. சோ இதுல யாரு வந்து கண்டுபிடிக்கிறீங்களா, ஆமா யாரு வந்து கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அதுல. சோ யாரு ஜெயிக்கிறாங்களோ தோ மீதி ரெண்டு பேரை வந்துட்டு என்ன க்வெஸ்சன் வேணாலும் கேட்கலாம் ஓகேவா. சோ அவ்வளவுதான் இது, சிம்பிளானது ஓகேவா. பட் யார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் மூணு படமும் சொல்லிட்டோம், அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆலன் ஓகே போலாமா? யா 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 ஃபர்ஸ்ட் படம் ரெண்டு வார்த்தை ஃபர்ஸ்ட் சூப்பர் அருமை, சூப்பர் சூப்பர் டிலக்ஸ் ஒரு வார்த்தையே ரெண்டு ஹாஃபா பிரிக்கிறார். நாய், நாய் இல்ல, நாய் நாய் சவுண்ட் கேக்குது. ஐயோ இந்திரஜா ரெண்டு கேள்வி வரப்போது உங்களுக்கு இப்போ. ஒரே வார்த்தை ரெண்டு ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாம் பாம் மலர் மலர் செகண்ட் வார்த்தை செகண்ட் வார்த்தை இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்களேன். பிளாசம்மா இங்கிலீஷ் படம் இல்லைங்க, இது தமிழ் படம் பிளாசம். அக்கா அவங்க அவர் ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லிட்டாரு, அதனால நான் செகண்ட் கவுண்ட் செகண்ட் வார்த்தை. ஓ பாம் தான் அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தையா? ஓகே செகண்ட் வார்த்தை பாம் தூக்கம் பாபநாசம் படு இருங்க, கீழே யாராவது கமெண்ட்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வச்சு தவறான செயல் தவறான செயல் பார்த்துட்டேன், கமெண்ட பாக்காதீங்க, உத்து பாக்குறாங்க மைக்ரோஸ்கோப் வச்சு. அப்படி அதுதான் நானும் இப்ப பாக்குறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது எதையுமே கண்டுபிடிக்கல. ஒண்ணும் நீங்க சொல்லுங்க. இல்ல 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 பாம்பேவா? நீங்க வந்து பாம்பே தான், அவங்க கமெண்ட பாத்துட்டாங்க இந்திரஜா, அவங்க கமெண்ட் அப்படியா? ஆமா எப்படி இல்ல இல்ல தூங்குறதுல என்னது பாய்கா நாங்களே ஒத்துக்க மாட்டோம் இந்திரஜா, நீங்க ஜெயிக்கலாம். ரெண்டு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை காசு 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 தர்மதுரை தர்மதுரையா தர்மம் பணம் பணம் கேஷ் மணி பணம் கேஷ் காஷ்மோராவா? நல்லா தானே, அதுவும் பண்ணிருக்கலாம், நல்லா தான் இருக்கு, அதான் நல்லா இருக்கு, அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது வார்த்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை நாங்க கண்டுபிடிக்கல தான யாரோ ஒண்ணோ. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுற சொல்லிட்டேன். விட்டுறோம் விட்டுறோம். செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். ஆ வெயிட், நின்னு கோவலாம் படுறீங்க. காவலன், தாராள பிரபு. ஐயோ, இந்திரஜாக்கா வந்து நீங்க வந்துட்டீங்க சரியா, நீங்க வந்து தானம் அப்படின்னு வந்தீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. நானும் வாங்க வாங்க வாங்க, அதுவும் லாஸ்ட் 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 ஒன்னு லாஸ்ட். ரொம்ப ஈஸி, இந்திரஜாக்கா நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் சரியா. ஓகே, போண்டா. கொஞ்சம் டஃப் தான் சரியா. ஓஹோ, இவ்வளவு ஈஸியா இருந்தது. அப்போ கதறிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் இங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்திராஜாக்காவை ஜெயிக்க வைக்கணும். இன்னொரு படம் கூட இருக்கே அதுல, வட கரின்னு கூட இப்பதான் தெரியும். கீழே இப்பெல்லாம் இன்னும் கமெண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆ சரி, ஓகே, கடைசி. ஓகே, ஆ லாஸ்டா, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. ஆ ரெண்டாவது ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப். கில்லி, வாக்சிங், பீல், உரிச்சு, உரி உரி உரி, பீல் 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 பீல். அக்கா இந்திரஜாக்கா 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 இந்திரஜாக்கா. கண்டுபிடிப்போம். கவனிச்சிங்களா இல்லையா ஃபரீனா, என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா இல்ல? பிள்ளைக்கா பசங்க தான் சின்ன விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அவர் வந்து சாங் நடிச்சு காட்டுவாரு, அந்த லைனை ஃபர்ஸ்ட் லைனை வந்து சாங் நடிச்சு காட்டுவாரு, நம்ம அதை வச்சு பாட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப இதுல வந்து நான் போறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ சொல்லிடுறேன். என்னன்னா, ஃபரீனாக்காக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ரெண்டு மூணு லைவ் பாத்திருக்கேன். ஒரு தடவை வந்துட்டு நம்ம அந்த ரஞ்சித் அண்ணா லைவ் போடுறாரு, அவர் வந்து அந்த ஒரு கேம் ஒண்ணு காமிச்சிட்டு இருக்காரு, அதுல வந்து பாண்டியம்மான்றத கண்டுபிடிக்கலாம் அவங்க. ஓகேவா? அவங்க நடிச்ச படத்துல இருந்து அவங்க கேரக்டரே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க நடிச்ச படத்துல கண்டுபிடிக்க. இந்திரஜா வேற லெவல், நினைச்சேன் நம்ம பையலுக்கு அவ்வளவு அறிவு இல்ல, நம்மால ரொம்ப பேசிக்கா தான் யோசிப்பாரு. மூணு வார்த்தை என்ன நீங்க இப்படி, அவங்க ஆல்ரெடி ஐ படுத்த ஆல்ரெடி நிறைய யோசிச்சு வச்சுட்டாங்க மைண்ட்ல.
நினைக்கிறேன் நான் அந்த அந்த பெருமை என்னையே சேரும் ரொம்ப சந்தோஷம் லைட் லைட் விளக்கு லைட் சூரியன் இந்திரஜா சொல்றது கரெக்ட்டா கனவு நிலா நீ வானம் காற்று நிலா வந்து இங்கிலீஷ்ல மூணு மூன் ஆ ஃபர்ஸ்ட் வேர்ட் மூணு கரெக்ட்டா சொன்னீங்க நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இருங்க யோ தினம் பாசி நிலாதா நிலாதா நிலா நிலாதானா நிலா செகண்ட் வேர்ட் செகண்ட் வேர்ட் நிலா அதுவானத்து மேலே பலானத்து ஓடத்து மேலே அது இல்ல கைஸ் அது ரஹமான் ரஹமான் க்ளூ மட்டும் கேட்றாதீங்க அவருக்கு பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணுவாரு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேர்டே நிலா வாஃபரினா ஃபர்ஸ்ட் வேர்டே நிலா நிலா ஆஹா வேற லெவல் வைப் ஆச்சு அதெல்லாம் ஆ செகண்ட் வேர்ட் செகண்ட் வேர்ட் பேசிக்கிட்டு இருக்கப்ப நடுல வாழை போடன்னு எதுன்னு சொன்னியா அது பாருங்க ஒருத்தங்க ஜெயிக்கிற வெறியில இருக்காங்க சிங்க பெண்ணே கண்டுபிடிச்சிங்க அதுல இருந்து செகண்ட் வேர்ட் செகண்ட் வேர்ட் செகண்ட் வேர்ட் எப்படியா என்னென்னமோ பண்றியா டாய்லெட்ல இருக்கிற மாதிரிலாம் பண்றியா நிலா நீ வானம் காற்று ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் ஆ ஓகே 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 ஏஆர்ஆர்ல நிலாக்கு அப்புறம் என்ன பாட்டு சரி மூணாவது பாட்டு தெரியுமா தெரியாதா நிலா 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 காய்கிறதுன்றதை காமிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே அது என்ன டாய்லெட் உட்கார்ந்து இருக்க மாதிரி எல்லாம் பண்றீங்க ஐயோ காய்கிறது வந்து நான் காய சிலபிஃபை பண்ணி காய் காமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு ஃபரீனா கா ரியாக்ஷன் இந்திரதா ரியாக்ஷன் பார்த்தோட பதற ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு பசிக்குதா பசி இல்ல இல்ல ஒண்ணு வார்த்தைய சொல்லணும் இல்ல பாட்டு சொல்லணும் ஆமா ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சரி லாஸ்ட் லாஸ்ட் ஓகேவா லாஸ்ட் எத்தனையா லாஸ்ட் அவ்வளவுதான் எங்க முடிக்க மாட்டறாரு நான் ஜெயிக்கலாம்ன்றதுக்காக தான் நான் லாஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்க மூணு நான் ரெண்டு இந்திரஜாக்கு வாய்ப்பு இல்ல இனிமே வாய்ப்பு இல்ல ராஜா ரெண்டு வார்த்தை செகண்ட் பிரைஸ்க்கு டை பிரேக்கர் இருக்கு சரியா ரெண்டு வார்த்தை ரெண்டு ரெண்டு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை பாட்டில் ராக்கெட் ஷாட் ராக்கெட் கைட் கைட் சாட்டை சாட்டை கத்தி சவுக்கு சாட்டை 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 கத்தி 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 அருவா திருப்பாச்சி அருவாளா அருவா மீச கொடுவா பார்வ ஆறு முகந்தா கைய வச்சு தூள் ஃபர்ஸ்ட் வார்த்தை தான செகண்ட் வார்த்தை ஜம்ப் ஆகுங்க பூ 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 பூக்கும் மோசை பூ மலரும் ரஹ்மான் பாட்டு தான ரஹ்மான் பாட்டு தான ஆ ஓகே தி ஓ ஓகே அடிமா நாலு நாலு சாத் சாத் கையாலே தாடி இல்ல பார்த்தல என்ன பார்த்த பாவமாவே இல்லையா போங்க போங்க புல் புல் புல்வெளி 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 தோட்டம் 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 ஆஹா ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்ட் என் வீட்டு தோட்டத்தில் இல்ல இல்ல செகண்ட் வேர்டு தான் தோட்டம் ஃபர்ஸ்ட் வேர்டு ஏதோ வெடிக்கிற திருப்பி விட்டு பார்ட்டி பாப்பர் எல்லாம் வெடிக்கிறியே என்னையா பண்ற பாப்பர் தோட்டம் அவங்க பாருங்க புது பாட்டு ஆமா ரஹ்மான் தான் அந்த பாட்டு போட்டார் கரெக்ட் தான் என்ன
என்ன தோட்டம் பின்னாடி என்ன இருக்குது தோட்டம் தோட்டம் என்ன தோட்டம் ஏ மூன் 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 மூங்கில் தோட்டம் தோட்டம் மூலிகை வாசம் இப்படி சொல்லியா பச்சையா இருக்கும் நீட்டமா இருக்கும் சொல்லினா முடிஞ்சு போயிருக்கும் கீதம் பௌர்ணமி நிலவு பனிவிடும் காடு ஒத்தையடிப்பாத எப்படி எப்படி நான் தான் இந்த இடத்துல ஸ்மார்ட்டான ஒரு ஆளு போங்க டை பிரேக்கர் வச்சுட்டு சாப்பிடு ஐயோ இப்ப இப்ப போறதுக்கு முன்னாடி இந்திரஜாக்கு வந்துட்டு டாஸ்க் குடுத்துறலாம் ஓகே இந்திரஜாக் நீங்க ஏதாவது சொல்லுங்க டாஸ்க் கொடுங்க ஃபரீனா ஆமா தோத்துட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம் எவ்வளவு ஸ்மார்ட் நாங்க ஃபரீனாவோட நானும் ஒரே பாயிண்ட் இப்போ டாஸ்க் கொடுக்கணும் இந்திரஜாக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்திரஜா தோத்துட்டாங்க தரமான பாட்டு ஒண்ணு தனியா இருக்கும் போது இந்த பாட்டு பாடினா யாரும் எது சொன்னாலும் கண்டுக்காம ஒரு பாட்டு பாடுவேன் தென்றல் வந்து தின்னும் போதுதான் அது அவங்களுடைய பார்த்தேனே முன்பே வா அதெல்லாம் கூட உங்களுடைய ஃபேவரட் எனக்கு தெரிஞ்சு அலன் நான் வந்து நிறைய பேர் கீழே வெயிட் பண்றாங்க ஓகேவா சோ நான் வந்து அடுத்தடுத்த ஆள் நான் எடுக்கிறேன் ஓகே சோ நான் இந்திரஜாவை வந்து கொஞ்ச நேரம் குட்டி சர்ப்ரைஸ்க்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் நான் இந்திரஜாவை வச்சு ஒரு ஆஃபர் ஆமா சோ இந்திரஜா ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா எங்களுக்காக ஜாயின் பண்ணீங்க ஓகேவா ஃபரீனா நீங்க ஏதாவது அவங்களுக்கு இருக்க சொல்லணும்னா அவங்க நம்ம அனுப்பி வச்சிடலாம் அப்புறம் கூட நம்ம பேசலாம் ஓகேவா எனக்கும் ஓகேவா எல்லாருமே ஒரு போட்டோ ஓ நான் எடுக்கவா எடுத்து அனுப்புவாங்க அனுப்புவாங்க எடுத்து அனுப்புவாங்க நீங்க கவலையப்படாதீங்க வெயிட் வெயிட் அவங்க ரோலிங்ல இருக்காங்க அவர் ஆல வந்துட்டேன் ஆமா ஆலன் ரவுண்ட் ஆவுது ஆலன் நான் வந்துட்டேன் நீங்க இல்ல சுத்துது வந்துட்டேன் நான் மறுபடியும் அவரை எடுக்கிறேன் நம்ம மூணு பேர் பிக்சர் எடுத்துட்டு ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஓகே யா Thank you, Indraja. நீங்க ஏதாவது ஃபரீனாயிட்ட சொல்லிட்டு எடுத்துருவாங்க நான் உடனே உங்களை அனுப்புறேன் நான் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்தையுமே ஸ்டோரியில போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் யூ சே சம்திங் டு ஃபரீனா அண்ட் யூ கேன் லீவ் ஹாப்பியா ஜாலியா இருங்க யார் எது சொன்னாலோ எப்பவுமே ஃபரீனாக்கா ஃபரீனாக்காவா இருங்க சுச்சிட்டே இருங்க சீக்கிரம் குட்டி ஃபரீனாவை நாங்க எதிர்பார்க்கிறோம் அவங்களே குட்டி ஃபரீனாவா தான் இருக்காங்க இதுக்கப்புறம் எங்க இருந்து குட்டி ஃபரீனா ஒரு நிமிஷம் ஐயோ கிளம்பிட்டாங்களே ஒரு விஷயம் ஒரு மேட்டர் இருந்தது அது நான் இப்பதான் நானே கவனிச்சேன் அது வந்து அவங்க இருக்கும் போதே வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய அதே வேலைதான் அவங்க இருக்கும்போதே எடுத்துடலாமான்னு பார்த்தேன் டக்குன்னு வந்து அவங்க பாக்கல எனக்கு காட்டலக்கா நாலு பேரும் இருக்கும்போது ஹாய் அக்கா ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்பதான் உங்க குழந்தை பசிக்குதுன்னு போச்சு அதுக்கு ஏதாவது தோசை கீசை சுட்டு கொடுங்க அதெல்லாம் பண்ணி வச்சிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் இல்ல நான் இல்ல இங்கதான் மந்தி வந்து சங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான்
அக்கா ஒரே ஒரு க்வெஸ்சன்க்கா, சோ இது வந்து ஃபரினா அவங்களோட லைவ், சோ நம்ம வந்து ஃபரினாவை பத்தி தான் புகழ்ந்து பேசணும் என்கிட்ட. ஆமா மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, எல்லாரும் வர்றவங்க என்ன பத்தி கண்டிப்பா புகழ்ந்து பேசணும், அது நீதான் அப்படின்னாதான் நான் வருவேன்னு வேற எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆமா அதனால வந்து உங்களுக்கு ஃபரினா அவங்க கிட்ட பிடிச்சது என்ன, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது வந்து நீங்க எனக்கு சொன்னீங்க.